வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். நாம் இன்னைக்கு விளக்கு கடையிலிருந்து பார்க்க போகிறது ஆண்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பஞ்சலோக காப்புகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஞ்சலோக காப்பு அப்படின்னா என்னது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஐம்பொன், ஐம்பொன்னுனா என்னது அப்படின்னா, தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, இரும்பு இந்த அஞ்சும் கலந்து செய்யப்படுறது தான் இந்த பஞ்சலோக காப்பு. வாங்க இன்னைக்கு நாம இந்த பஞ்சலோக காப்பை பத்தி பார்க்கலாம். பஞ்சலோகத்தை பத்தி இன்னொரு முக்கியமான தகவலும் நாங்கள் சொல்லியே ஆகணும். என்னன்னா, இந்த மெட்டல் எதுக்காக ஸ்பெஷலா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கோவிலில் உற்சவர் பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்தால் தான் செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு, பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அதில் தங்கம் மிக்ஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு தங்கம் கொடுக்க முடியலை அப்படின்னா கூட இதுலேயும் தங்கம் ஆடாக இருக்குது. அதுக்காக உடனே 1 கிராமா 2 கிராமா அப்படிலாம் இல்லை. நேமுக்காக இன்றைக்கும் தங்கம் ஆட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்காக ஒவ்வொரு காப்பாக எடுத்து காட்டுறேன். அதை நீங்கள் இதிலேயே பார்க்கலாம். இதை எப்படி வாங்கிறது அப்படின்னா, எங்களோட வெப்சைட்டில் இதில் இதோட எல்லா இந்த இங்கே இருக்கக்கூடிய காப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு சில காப்புகள் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி அதோட டீட்டெயில் கேட்டுக்கலாம். வெப்சைட்டில் இதோட ரேட்டு எல்லாமே இருக்குது. அது மாதிரி அடுத்து என்ன டவுட்டு வரும் அப்படின்னா, இது வந்து சைஸு டவுட்டு வருது. 2.4 2.6 வந்து தான் நாங்கள் நார்மலாக கொடுக்கறது. இது நார்மலாக எல்லாருக்குமே ஃபிட் ஆகும். சப்போஸ் கை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றவங்க எங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக கால் பண்ணியே பேசலாம். நீங்கள் சொல்கிற சைஸுக்கும் எங்களால் செஞ்சு தர முடியும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ருத்ராட்ச காப்பு. இல்லை, ரியல் ருத்ராட்சம் எல்லாம் இல்லை, இந்த டிசைன் வந்து ருத்ராட்சம் மாதிரி செய்யப்பட்ட டிசைனு. அடுத்தது நாகம், ரெண்டு பக்கமுமே நாகம் இருக்கிற மாதிரியான அமைப்பு. இது வந்து நிறைய அம்மன் கும்பிடுறவங்க கேட்டு வாங்குறாங்க. இது யாழி காப்பு. யாழியை பார்த்திங்கன்னா ரியல் யாழி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். கண் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக, அந்த கார்விங் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் நாகம்தான், பாம்போட காப்பு தான். இது வேற ஷேப்பில் இருக்கு. அது மாதிரி எலிஃபண்ட், இந்த எலிஃபண்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எலிஃபண்ட் பார்த்திங்கன்னா, ரெண்டு காதுமே நல்லா பெருசாக தனியாக தெரியும். தும்பிக்கையை மேலே தூக்கிட்டுருக்கிற மாதிரி, தந்தம் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு எந்த டிசைனும் வேண்டாம், பிளெயினாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் இது வந்து சிம்பிள் காப்புன்னு சொல்லுவோம். ரெண்டே ரெண்டு கோடு வந்திருக்கும், ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும். இதுவும் கூட பிரித்து போடுற காப்பு தான். சைஸு வந்து இதை பிரித்து போட முடியும் அப்படின்றதுனால நீங்கள் சைஸை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம். இதுவும் சேம் அதே மாடல் தான். இது வந்து ஜஸ்ட் அப்படியே வளையல் மாதிரி, ரிங்கு மாதிரி அப்படியே கையில் போட்டுக்கிற மாதிரியான ஒரு காப்பு. அடுத்தது இந்த காப்பு நிறையா இளைஞர்கள் வாங்கி போடுறாங்க. கொஞ்சம் வயசு பசங்க எந்த டிசைனும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைஸ் அனுப்பும்போது கொஞ்சம் கரெக்டாக நாங்கள் சைஸ் பார்த்து அனுப்பணும். ஸோ நீங்கள் கால் பண்ணியோ அல்லது நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த சைஸு நோட்ஸுன்னு ஒரு காலம் இருக்குது வெப்சைட்டில். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அதுலேயே உங்களோட சைஸ் கூட நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாக வெறும் ரெண்டு பால் இருக்கிற மாதிரியான ஒரு காப்பு. அடுத்தது தேல். விருச்சிக ராசிக்காரங்க இதை ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி போடுறாங்க. அதுக்காக எல்லா ராசிக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது ஒரு 5 சிம்பல் தான் இதில் இருக்குது எங்ககிட்ட. யூஸ்வலாக எங்ககிட்ட சிவலிங்கம், நந்தி இங்கே இருக்கு இல்லையா, இந்த காப்பு எங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். இது ஒரு கஸ்டமர் கேட்டார், அந்த நந்திக்கு பதிலாக இந்த திரிசூலமும் ருத்ராட்சமும் வச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அவருக்காக செஞ்சோம். இப்போ இந்த இதில் ஒரு 5
காப்பு அவைலபிள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் மேலே நாகாபரணம் இருக்கிற மாதிரியான காப்பு. ஒரு பக்கம் சிவலிங்கம் நாகாபரணம், அதையும் ஒரு யாழி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி. அது மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் யாழி இருக்குது. இதை நம்ம அழகாக விரித்து விட்டு இன்னும் நம்ம டைட் பண்ணி கூட இதை வந்து போட முடியும். இது சிவலிங்கம் நந்தி. இது நம்ம காப்பு வகைகளில் இது வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காப்பு. நிறைய சிவனடியார்கள் மட்டும் இல்லை, கொஞ்ச வயசு பசங்க கூட கேட்டு வாங்கி ஆசையாக போட்டுக்கிறாங்க. சிவலிங்கமும் நந்தியும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது காகம் பறவை காப்பு. அப்போ நம்ம யாழி பார்த்தோம் இல்லையா, யாழிலேயே இது பெரிய யாழி. நல்லா கொஞ்சம் வந்து கையெல்லாம் பெரிய கையாக இருக்கும், உருவம் பெருசாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அவங்க எனக்கு கம்பீரமாக நான் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காப்பு வந்து கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி வேல் காப்பும் வந்து எங்கள் கடையில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் காப்புன்னா இதுவும் சொல்லலாம். இது வந்து சிங்கிள் சைடு வேல், ஓம்னு அதில் எழுதியிருக்கும், ஒரு பக்கம் பால். இந்த வேலோட அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், திக்காக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் சிங்கிள் சைடு வேல் தான். இது பார்த்திங்கன்னா ஓமுக்கு பதிலாக பட்டை திருநீர் பூசி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த ரெண்டு சிம்பிளும் கலந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து வேல் காப்பு. இது வந்து ஓல்டு மாடல் சொல்லுவோம், அதாவது இப்போவும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாடல் கேட்குறவங்களுக்கு இது கொடுக்குறோம். இதே இதில் இன்னும் நல்லா இந்த வேலுக்கும் அந்த வேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல் வந்து ஒல்லியாக பட்டையாக இருக்கும், இந்த வேல் வந்து கொஞ்சம் சின்னதாக நல்லா குண்டாக திக்காக இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதுவும் வந்து நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. இதுவும் வந்து டிராகனோட சிம்பிளில் உள்ள காப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா லயன். இதுவுமே ரொம்ப தன்னை கம்பீரமாக காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குகிற காப்பு. இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது, பட் நான் இன்றைக்கி இதை தான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. யாழியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யாழி இருக்குது, அதில் ஒன்று இப்போ இன்னொன்றையும் நீங்கள் பார்க்குறீங்க. அது மாதிரி சிவலிங்கம் நடுவில் சிவலிங்கமும் ரெண்டு பக்கமும் நந்தி இருக்கிற மாதிரியான ஒரு காப்பு இது. இதுவும் நம்ம அளவு சொல்லி கரெக்டாக தான் கேட்டு வாங்கிக்கணும். அது மாதிரி எலிஃபண்ட் காப்பில் வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான ஒரு டிசைனு, ஏன்னா இது வந்து வலுவலுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கேயுமே குத்தாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காப்பும் நம்மளோட வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குங்க. மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், எனக்கு ரொம்ப வேண்டாம் பட் எனக்கு எலிஃபண்ட் போட்டுக்கணும்னு ஆசை அப்படின்னாலும் நீங்கள் இந்த காப்பை சூஸ் பண்ணலாம். இது ஒல்லியாக இருக்கும், இந்த காப்பு ஒல்லியாக இருக்கும். இதுலேயும் எலிஃபண்ட்டோட ஃபேஸ் இருக்குது. அது மாதிரி சிவன் அடியார்கள் திரிசூலமும் ருத்ராட்சமும் வச்சு கேட்டு வாங்குறாங்க. இது பெரிய காப்பு. இது வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தான் அவங்க செய்ய சொன்னாங்க, அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தோம். அதில் ஒரு பீஸு இப்போ இங்கே இருக்குது. இது மாதிரி இது மான், மானோட முகம் தெரியுதுங்களா, மான் காப்பு. ஒரு பக்கம் மானும் இன்னொரு பக்கம் ஒரு பாலும் இருக்கும். அதே மாதிரி ஹார்ஸ், குதிரை, ரெண்டு பக்கமும் குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய காப்பு. பீகாக்கு, இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து தங்கத்தில் இது மாதிரியெல்லாம் காப்பு போடுவாங்க. இது வந்து பஞ்சலோகத்தில் போடுறதுனால உடலுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ரெண்டு பக்கமும் காளை இருக்கிற மாதிரியான அமைப்புள்ள ஒரு காப்பு.
இது வந்து ஜல்லிக்கட்டு டைமில் ரொம்ப அந்த இஷ்யூ ஆச்சு இல்லையா, அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த காப்பு. இது வந்து சிறுத்தை, சிறுத்தை முகத்தோடு இருக்கக்கூடிய காப்பு, இதுவும் அதை மாதிரி தான். அதுலேயே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரியான காப்பு தான் இது. இது ரெண்டு பக்கமும் நந்தியம்பெருமான் இருக்கக்கூடிய காப்பு, ரெண்டு பக்கமுமே நந்தி இருக்கிற மாதிரியான அமைப்புள்ள ஒரு காப்பு. இது பார்த்திங்கன்னா உல்ஃபு, ஓனாய் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இவ்வளோ நேரம் ஆண்களுக்கான காப்பு பார்த்தோம், இது வந்து பெண்களுக்காக செய்யப்பட்ட காப்புன்னா இந்த காப்பை சொல்லலாம், பீகாக் காப்புன்னு சொல்லுவோம். இப்போ நான் கையில் போட்டிருக்கேன் இல்லையா, அது கூட வந்து பீகாக் மாடலில் உள்ள காப்பு தான். அதே மாதிரி குழந்தைங்களுக்காக, குழந்தைங்க உடம்புலையும் பஞ்சலோகம் இருக்கிறது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இதையும் கேட்டு வாங்குறாங்க. ரெண்டு கையிலையோ அல்லது ரொம்ப குட்டி குழந்தைன்னா கையிலையோ காலில் ரெண்டு கால்லையும் போட்டுக்கிற மாதிரி, தண்டை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், வளையல் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு சில பேர் எடுத்துகிட்டு போய் வளையல் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பஞ்சலோகத்திலேயே வளையல், மோதிரம், டாலர்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது, அதையும் நம்ம அடுத்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் நிறைய பஞ்சலோக காப்புகளை பற்றி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் கேட்டகரிஸில் பஞ்சலோக காப்புன்னே ஒரு கேட்டகரியே இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் காமிச்சதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். இதை மாதிரி பஞ்சலோகத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை எல்லாமே உங்களுக்காக சொல்ல இருக்கிறோம். அதை தொடர்ந்து இதை பற்றின தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.